சிவாஸ் கிச்சன். இன்னைக்கு நான் ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செஞ்சு காட்டுறேன். பேன்கேக். இங்கே வந்து நான் 3 கப் ஆட்டா மாவு எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 1 கப் தேங்காய்ப்பூ, 1 கப் முட்டை, 1 ஃபுல் கிரீம் மில்க், 1 பாக்ஸ் இந்த மாதிரி. இங்கே வந்து கருப்பு சீனி 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நான் பிளெண்டரில் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். திக்காக அரைக்கணும், தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கிங்க. அரைச்சாச்சு, இப்போ வேற ஒரு கண்டெய்னரில் மாற்றிக்கலாம். இப்போ பேன்கேக் செய்யலாம். இந்த டோ வந்து, இந்த மிக்சர் வந்து நான் நேற்று ராத்திரியே செஞ்சு வச்சுட்டேன். ராத்திரியே செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பேன்கேக் செஞ்சு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் இப்போ சூடாக இருக்கு. திருப்பி விடலாம். இந்த மாதிரி பப்பிள்ஸ் வந்துட்டோன்னே நம்ம இப்போ திருப்பி விடலாம். கொஞ்சம் பிளான்ட்டாக பேன்கேக் வெந்துருச்சு, இப்போ எடுத்துடலாம். ஆட்டா மாவு பேன்கேக் ரெடி ஆயிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட்க்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.